வணக்கம். இன்றைய விருச்சம் விரைவு செய்திகள். உற்பத்தி துறையை ஊக்குவிக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. கூகுள் பே, போன்பே மூலமாக பணப்பட்டுவாடாவை தடுக்க தீவிர கண்காணிப்பு, தமிழக தேர்தல் அதிகாரி தகவல். பணியிலும் மிரட்டல் களத்திலும் கலக்கல், கிக் பாக்ஸிங் பட்டம் வென்ற சப் இன்ஸ்பெக்டர் இசக்கி ராஜாவுக்கு கூவியம் பாராட்டுக்கள். புதுச்சேரியில் வாகன தணிக்கையில் 18 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய ஏவுகணையை இந்தியா பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வெற்றிகரமாக பரிசோதனை செய்துள்ளது. குஜராத்தில் நடைபெறும் ராணுவ அதிகாரிகள் மாநாட்டில் பிரதமர் மோடி நாளை உரையாற்றுகிறார். மார்ச் 8 மகளிர் தினத்தை ஒட்டி ஆந்திர அரசு பெண்களுக்கு மொபைல்கள் வாங்க 10% தள்ளுபடி அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் ஒவ்வொரு தனிநபரும் ஆண்டுதோறும் 50 கிலோ எடை உணவை வீணாக்குவதாக ஆய்வுகள் மூலம் தெரியவந்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஏப்ரல் 5 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக லாரி உரிமையாளர்கள் தகவல். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய மகளிர் அணி வெள்ளி பதக்கம் வென்று சாதனை. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் இழந்து 296 ரன்கள் சேர்த்துள்ளது. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இணைப்பில் இருங்கள் www.virucham.tv.com, விருச்சம் FM மற்றும் உங்கள் விருச்சம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.